அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விடுதலை புலி பிரபாகரன் விஷயம் வந்து பல வகையில் அது திசை திருப்பப்பட்டு செல்வதை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நேரத்தில் இது குறித்து சில விளக்கங்களை நம்ம சொல்வதாக அறிவிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய சகோதரர்களே, நம்முடைய நிலைப்பாட்டில் ஏற்றிருக்கக்கூடிய பல சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை, இது அவசியமற்ற வேலை என்கிற வகையிலெல்லாம் சில பதிவுகளை போடுகிறார்கள், நமக்கும் அதை அனுப்புகிறார்கள். அவங்க ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளவே இல்லை. நமக்கு இது அரசியல் பாதுகாப்பு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணுங்கிறதெல்லாம் சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்கிறார்கள். இப்ப நம்ம எதற்காக இதை எடுக்கிறோம் என்று சொன்னால், இது 2 ஆண்டுகளாகவே முன்னாடியே நாமெல்லாம் ஜமாத்தில் இருக்கிற காலத்திலே இது வந்து ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சீமான் என்பவர் வந்து அவர் தப்பு தப்பாக முஸ்லீம்களை கைட் பண்றாரு, எந்த குரூப்பும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவர் இஸ்லாத்தை அப்புறப்படுத்தக்கூடிய சித்தாந்தத்தை எல்லாம் சொல்லுகிறாரு. முஸ்லீம்கள் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை வீரா விஷமா பேசுறதுனால ஈர்க்கப்பட்டு போறாங்க, மார்க்கத்தை விட்டு வெளியேறி அவங்க நிரந்தர நரகத்தின் பாதைக்கு போறாங்க என்று நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கவலைப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளின் காரணமாக நம்ம சொல்ல முடியல, ஆனா அதையும் விளக்குவோம் கண்டிப்பா. எதுக்கு சொல்ற அந்த சகோதரர்களுக்கான குறிப்பு தான் இது. இதெல்லாம் தேவையற்று நினைக்கிறீங்களா? எது தேவையற்றது? அரசியல் என்பது இந்த உலகத்தில் ஒரு 5 வருஷம் இருக்க தேர்தலுக்காக உள்ள ஒரு விஷயம். மறுமையில் வெற்றி பெறுதல் என்பது நிரந்தர நம்ம பாக்கியது. அதுக்காக தான் இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோம். அப்ப முஸ்லீம்களாக பிறந்து இஸ்லாத்தில் பயணித்தவர்கள் வந்து பல தெய்வத்தை வணங்குங்க, வேல் குத்துங்க, நெத்தில பொட்டு வைங்க, பட்டையை போடுங்க, காது குத்துங்க, பண்ணி சாப்பிடுங்க, ஈழத்து பொம்பளையை கல்யாணம் பண்ணுங்க என்றெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களை இதுதான் இந்த கட்சியின் கொள்கை என்று அவர் சொல்லுகிறார். கடுகளவு கூட அது உறுத்தல் இல்லாமல் அதில் உள்ளவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அதனுடைய விபரீதங்களை விளக்கி அவங்களை வந்து வெளியேற்றுகிற கடமை இருக்கா இல்லையா? எந்த சிறுக்குக்காக வேண்டி உங்களை அடிவதை வாங்கணும்? அப்ப நம்மள இருக்கிற ஒருத்த சிறுக்குல இருந்து மீண்டும் வந்தவன் அடுத்த சிறுக்குக்கு போனா பாத்துட்டு இருக்க முடியுமா என்ற காரணத்தினால நீங்க பாக்குறீங்க, அந்த விடுதலை புலி தேர்தல் போக்குவரத்து இதை பாக்குறீங்க. இதெல்லாம் அற்பத்திலும் அற்பமான விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும். நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, உயிரினும் மேலான இஸ்லாம் அந்த கொள்கை, அந்த கொள்கை நீர்த்து போங்கிற வேலையெல்லாம் செய்யப்படுகிறது. அதை ஒரு நாள் நான் விரிவாக விளக்கினேன், அறிவித்ததான் நான் சொல்ல போறேன். அதை நீங்க அதை அறியும் பொழுது நம்ம எவ்வளவு ஒரு தவறான போக்கில் இருக்கிறோம், எவ்வளவு பெரிய கடமை நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு எதிராகவே முஸ்லீமா பிறந்துட்டு பேசுகிறார் அவன், இஸ்லாம் அதை அனுமதிக்கணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் இஸ்லாத்துல ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்கிற மாதிரி இஸ்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். என் குழந்தைய நாங்களும் லாயிலாக இல்ல சொன்னோம், நாங்க சாமி கும்பிட்டா லாயிலாக இல்லைன்னு சொன்னோமா, இப்படிங்கிற மாதிரிலாம் உளர்ன உடனே அதையும் சில பேர் தலையாட்டக்கூடிய நிலைமை இருக்கும் பொழுது அவைகளுக்கெல்லாம் என்ன செய்ய, நெத்தி அடியாக அறிவுபூர்வமாக ஆதாரங்களோடு விளக்கம் கொடுக்கிற கடமை இருக்கிறது. அதை செய்வதற்கு முன்னோடியாகத்தான் இதை எடுத்திருக்கிறோம். அப்ப விளங்கிக் கொள்வீர்கள் நாம எடுத்திருக்கிற நிலைப்பாடு எதுக்கு என்பதை புரிந்து கொள்வீர்கள். யாரெல்லாம் இது வந்து வேண்டாத விளங்குறீங்களோ, நாங்க அரசியலுக்கு இதை சொல்லவே கிடையாது, அதை முதல்ல வச்சுக்கல. இப்ப இந்த பிரபாகரன் விஷயமா நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டா, நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்களே அவர் வந்து ஒரு அற்பமான ஒரு விஷயத்துக்காக வேண்டி எவனோ ஒருத்தன் பேர் வச்சதுக்காக வேண்டி வேணும்னு முஸ்லீமை இழுத்து அதை வச்சு இஸ்லாம் மார்க்கத்தை இழுத்து அவன் பதிவை போட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்துகிட்டு மாவீரன் சொல்லி முஸ்லீம்களை உள்ளவர்களை போடும் பொழுது இது தவறான போக்கு. இப்படி முஸ்லீம்கள் மத்தியில் அவரை நீங்கள் ஹீரோவாக சித்தரிக்காதீங்க, அது வேதனைப்பட்ட முஸ்லீம்களுக்கு தான் தெரியும் என்று நம்ம மக்களுக்கு சொன்ன அறிவுறது. எங்க மக்கள் வந்து அப்படி எங்க தலைவர்களா இருக்கிறவர்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அதை கூட இன்னைக்கா சொல்றோம், அது ஒரு மிரட்டல். சில ஆளுக்கு என்னது, பிரபாகரன் உசுரோட இருக்கும் பண்ணி பேசியிருந்தேன் வையி, நடக்கிறது வேற. உசுரோட வச்சுக்கிட்டு தான் பேசணும். உசுரோட இருக்கிற 15-20 ஆண்டுகளாக பேசியிருக்கிறோம். இவர் செஞ்ச விஷயங்களை எல்லாம் சுட சுட பேசியிருக்கிறோம். எல்லாம் சேர்ந்துட்டு மனித செங்கல் நீங்க நடத்தின காலத்திலே தப்பு என்று கண்டித்து பேசியிருக்கிறோம், கூட்டம் போட்டிருக்கிறோம், கட்டுரை எழுதியிருக்கிறோம். அதுல எல்லாம் நம்ம யாரு பயந்துக்கிட்டா இருக்கல, பிரபாகரன் இருந்தாலும் தான் நாங்க சொல்லுவோம். நாங்க வந்து சாவுக்கு பயப்படுற ஆளுக்கு கிடையாது, சத்தியத்தை சொல்லுவோம் அவ்வளவுதான். நீ எவனை கொண்டா நீ பாட்டினாலும் உண்மையா பொய்யா அறிவுபூர்வமா பேசுறாங்க அப்பா அப்படிங்கிற ஆளுக்கு தான் நாங்க இந்த மட்டும் வச்சுக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிரபாகரன் விஷயமாக நம்ம சொன்னதெல்லாம் பொய், அவர் வந்து அப்படி முஸ்லீம்களுக்கு ஒண்ணு செய்யலை என்ற மாதிரியும்,
அல்ல செஞ்சதுக்கு நியாயம் இருக்குதுன்ற மாதிரி எல்லாம் சில பதிவுகள் பரவலாக போடுறாங்க. அதோட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவன் அப்படி போடுறான், இங்க வந்து பாஜகவுல போய் சேர்ந்த முஸ்லீம்கள் மாதிரி அவங்களும் ஈமானை விட்டுட்டு போய் சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எல்லாம் திமுக தூண்டி விட்டுருச்சு, திமுக தூண்டுதல் இதை செய்கிறாய், திமுகவுக்கு விலை போய் செய்கிறாய் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, உள்ளுக்குள்ள கமாண்ட்ல போய்கிட்டு யாராண்டு பார்த்தா எல்லாம் நம்ம குரூப்பா தான் இருக்குது. அப்ப இதை விளக்கணும், அதாவது இது முதல்ல எல்லாத்தையும் விளக்கினா தான் நோக்கம் கற்பித்தா கருத்தை விட்டு மாத்த பாக்குறாங்க. அடே திமுக தூண்டுதல் ஒரு செஞ்சான்னு வை, இது சரியா தவறா? திமுக தூண்டுதல் அஞ்சு பத்து நூறு சொல்றான், அது இல்லைண்டாயிருமா? அஞ்சு பத்து தானே திமுக தூண்டுதல் இல்ல. அடே நான் என்ன வாதம் வைக்கிறேன், சரியா தவறா அதை பேசு. அவர் அநியாயம் பண்ணார பண்ணலையா? பண்ணலன்னா நானும் செஞ்சு சொல்லிட்டு போயிடுறேன், பண்ணினார்னா நீ ஒத்துட்டு போ. இதுக்கு தானே விவாதம் அழைப்பு கொடுத்துருக்கோம். இதை என்ன மாதிரி அறிவாளி அணுகுவான்? அறிவுடையவர்களா இருந்தால் என்ன மாதிரி அணுகணும் அந்த மாதிரி அணுகி இருக்கிறாங்களா? ஒருத்தர் என்ன செய்யறாரு, பிழைப்பு பிழைப்புவாதி, இதை வச்சு பிழைப்பு நடத்துறமா, அதாவது பிழைப்புக்கு ஏதாவது புதுசா சொன்னா தானே பிழைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அந்த பிழைப்புவாதி என்பதற்கும் திமுக தூண்டுதலா என்பதற்கும் உள்ள விளக்கத்தை சொல்லிவிட்டு இந்த பிரபாகரன் சம்பந்தமாக வீடியோக்கள் பரப்புறாங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். முதலாவது நீங்க வச்சுக்கிற வேண்டியது, இந்த தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையும் நமக்கு ரோல் இருந்தது கிடையாது. தேர்தல் அரசியல் இருக்கு பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட தேர்தல் வரும் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையை ஆலோசித்து பார்த்து செயற்குழு கூட்டி பொதுக்குழுவை கூட்டி இந்த நேரத்தில் யாரை ஆதரிக்கலாம் என்று அந்த ஒன்றே சொல்றமே, அதுதான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடா இருந்துச்சு. அரசியல் சொல்லி கூட்டணி வைத்துக் கொள்வது, அவங்களோட சம்பந்தம் பண்ணிக் கொள்வது, அவங்களோட தொடர்பு வைத்துக் கொள்வது, அவர்களை வைத்து சலுகைகளை பெறுவது, அவர்களை வைத்து நம்முடைய காரியங்களை சாதித்துக் கொள்வது, இந்த வகையான அரசியலை என்னுடைய 40 வருஷ பொது வாழ்க்கையில யாரிடமும் வைத்துக் கொண்டது கிடையாது. என்ன செய்வோம், தேர்தல் வரும், ஏதாவது ஒன்று ஓட்டு போட்டு ஆகணும். இப்ப கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இடஒதுக்கீடு தர்றீங்களான்னு பகிரமா சொல்லுவோம், தர்றேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுங்கமோ, இவங்க தர்றேன்டா நீங்க அவங்களுக்கு போடுங்க, இது உன்னோட முடிஞ்சு போயிடும். எங்களுடைய ஆதரவு எல்லாம் நீங்க என்னமோ அரசியல் கட்சியில உறவு வச்சுக்கிறவனுக்கு இதெல்லாம் சொல்லுங்க, எங்கள்கிட்ட இதை சொன்னா எடுக்கூடாது. என்னது எங்களுக்கு இந்த அரை காசுக்கு நாங்க மதிக்க மாட்டோம், அரசியல் கட்சி எவனா இருந்தாலும் சரி நாங்க தேர்தல் ஆதரிப்போம். எப்படி ஆதரிப்போம், நீங்க மாதிரி ஆதரிக்கும் போது முழுசா சரணாகத்தை அடைந்து அடிமையா போவீங்கள, அப்படி ஆதரிக்க மாட்டோம். திமுகவை ஆதரிச்சு நம்ம பேசிய வீடியோக்கள் எல்லாம் நம்முடைய ஆன்லைன் பிஜே.இன்ல இருக்கிறது. அதே மாதிரி அதிமுகவை தேர்தலில் ஆதரிக்கும் பொழுது பேசிய பேச்சுக்கள் எல்லாம் எதையும் இருட்டடிக்க மாட்டோம், மறைக்க மாட்டோம். அன்னைக்கு சொன்ன எதுவாக தான் இப்போ ஆதரிச்சு பேசுவோம். எப்படி பேசுவோம், கூலை கும்பிடு போட்டு அவர்களை இவர்களை விட்டால் நாதி இல்லை என்ன பேசுவோம், வேட்பாளரை வைத்துக்கொண்டு கட்சி வேட்பாளரை வைத்துக்கொண்டு எப்படி பேசுவோம், திமுகவை ஆதரித்தால் திமுக முஸ்லீம்களுக்கு செய்ய துரோகத்தை எல்லாம் அவர்கள் மத்தியில் வச்சு பட்டியல் போடுவோம், இவ்வளவும் செஞ்சீங்க, இதை நாங்கள் மறக்கல, இதை நாங்கள் மன்னிக்கல, எங்க மனசுல ஆறாத வடுவாக இருக்கிறது. இப்ப இடஒதுக்கீடு தந்த ஒரு காரணத்துக்கு தான் ஆதரிக்கணுமே தவிர நீங்க தான் எங்களுக்கு காவலர்னு ஆதரிக்கல என்று சொல்லிதான் ஓட்டு போட்டுருக்கோம். எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரக்கும் ஜெயலலிதாவை சொல்லும் பொழுது ஆதரிப்பு எப்படி ஆதரிப்போம், இந்த அம்மாவை விட்டால் பிடிச்சி தம்மா வந்து விட்டார்கள், நம்ம தெய்வம் வந்து விட்டார்கள், அந்த கூத்தெல்லாம் எங்களுடைய 40 வருஷ பிரச்சாரத்தில் நீங்கள் ஒன்னு காட்ட முடியாது. எப்படி ஆதரிப்போம், ஜெயலலிதாவுடைய தடாவுல இருந்து ஒவ்வொரு சம்பவமா சொல்லிக்காட்டு பாபர் மசூதி விஷயமாக கரசேவை ஆதரவு தெரிவித்ததுல இருந்து எடுத்து எல்லாத்தையும் பட்டியல் போட்டு இவ்வளவு துரோகம் செய்திருக்கிறீர்கள், அதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு இப்ப இடஒதுக்கீடு எங்க மக்கள் படிக்கிறதுக்கு தர்றீங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஊர் தேர்தலில் மட்டும் உங்களை ஆதரிப்போமே தவிர உங்கள் மீது வைத்த எந்த விமர்சனமும் நாங்கள் வாபஸ் வாங்கவில்லை. இப்படி ஆதரிச்சு ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம், எங்கண்ணா நாங்கள் அரசியல் கட்சியா, திமுக ஆதரவு அதிமுக ஆதரவு உண்டு, அந்த தேர்தலுக்கு மறுநாள் அவங்க எவனோட தொடர்பு வச்சுக்கிற மாட்டோம். அந்த தேர்தல் ஆதரவுங்கிறது பகிரங்கமா கோரிக்கை வைப்போம். இன்னும் சொல்ல போனா ஏதாவது வாங்கிக்கிட்டு ஆதரிப்போமா, ஜெயலலிதாவை ஆதரிச்சோம் கடைசி தேர்தல், அந்த ஜெயலலிதாவை ஆதரிக்கும் பொழுது அப்ப என்ன செஞ்சாங்க, ஜெயலலிதா பிஜேபியை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க போற இடத்துலலாம், என்ன செய்யறாங்க காங்கிரஸ் தான், காங்கிரஸையும் பிஜேபியும் சேர்த்துட்டு நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், யாரு பிரதமருங்கிறதுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, இதுக்கு முந்தின தேர்தல்ல. அப்ப அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, போற இடத்துல எல்லாம் காங்கிரஸ் திட்டாங்க, தவிர பிஜேபியை வந்து சொல்லவே இல்லை, நாங்களும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி வரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ஏதோ கூட்டணி போய் பேசிட்டாங்கன்னு விளங்கி போச்சு. ஆதரவு தெரிவித்து விட்டு
அவங்க கடலூருக்கு போகும்போது பிரச்சாரத்தை போயிட்டு இருக்கும்போது வாபஸ் வாங்குறோம். அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, மோடியா லேடியான்னு ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபியை நீ எதிர்க்கல, நீங்க பிஜேபிக்கு மறைமுகமாக நீங்க வேலை செய்யறீங்கன்னு தெரிஞ்சு நம்ம எதிர்த்த பிறகு முஸ்லீம் ஆதரவு போயிரும் வழங்கி கொண்டு அந்த கடலூர் வரைக்கும் வாய திறக்கவே இல்லை. சுற்றுப்ப மின்னல் வேக பிரச்சாரத்துல கடலூர்ல போய்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, இப்ப நான் நாட்டை ஆளப்போ இந்த மோடியா அந்த லேடியாங்கிற டயலாக் அப்பதான் வருது. அதுக்கு பிறகு நீங்க அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த வாங்கினவன் அது மாதிரி சொல்ல முடியாது. நெஞ்ச நிமித்தி நாங்க எவன்ட்டே இது வாங்கினது கிடையாது, நாங்க தேர்தல் கட்சி கிடையாது. அதுக்கு பிறகு என்ன செஞ்சோம், அந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்தோம், இனிமே இந்த தேர்தலில் ஒருத்தர் ஆதரிக்கிற நிலை எடுக்கிறமே அதுவும் வேண்டாம். மக்களுக்கு தெரியும், மக்கள் சிந்திச்சு பார்த்து நீங்கள் விலை போகாம எது நமக்கு நல்லதோ அதுக்கு ஓட்டு போடுங்க என்று ஒரு பொதுவான அறிவிப்பை நம்ம விட்டு வர்றோம் பல வருடங்களாக, 4-5 வருடங்களாக அதுல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். அப்ப நம்ம தேர்தலில் யாருக்கும் ஆதரவு கூட தெரிவிக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது நாங்க போய் அவனை போய் பார்க்கணும், அவன் எங்களை போய் பார்க்க போறான், யாரை பார்ப்பான், கூட்டணி கட்சியா இருந்தா பார்ப்பான், அவனோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தா பார்ப்பான், எங்களையும் பார்க்க போறான், நாங்க எந்த நிலையில் இருக்கோம் எல்லாருக்கும் தெரியுமே. இதே மண்ணடியில தம்பு செட்டி தெருவில் தயாநிதி மாறனை வைத்துக் கொண்டு அவர் சில வாக்குறுதிகள்லாம் முஸ்லீம்களுக்கு கொடுத்தாரு. நான் பேசி முடித்த பிறகு அவர் பேசி முடித்த பிறகு நான் எந்திரிச்சு இந்த வாக்குறுதியை நாங்கள் நம்பல, நாங்கள் இடஒதுக்கீடு தான் உங்களை ஆதரிக்க வச்சுக்கிட்டே சொன்னேன், இடஒதுக்கீட்டுக்கு ஆதரிக்கணுமே தவிர அது செய்வோம் இது செய்வோங்கிற விஷயத்தெல்லாம் இங்க வந்து சொல்லாதீங்க, அதெல்லாம் எங்களுக்கு அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதி எங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஏன் அப்படி சொல்ல முடிஞ்சிச்சு. எந்த காலத்திலும் யார்ட்டையும் அந்த விலை போற விளையாட்டு இங்க கிடையாது. அது மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறீங்க, திமுக கேட்டப்போ அதிமுக கேட்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படி கேட்கறாங்க ஆதாரத்தோடு போடுங்க. எந்த கூட்டத்தில் ஆதரிச்சு பேசும் பொழுது அவங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்தி பேசியிருக்கிறோம், தவறுகளை வந்து மறைத்து பேசியிருக்கிறோம், கிடையவே கிடையாது. யார் ஆதரிச்சாலும் எங்களுடைய ஆதரவு, நீங்கள் எல்லாரும் துரோகம் செஞ்சிருக்கிறீர்கள், யாரையும் நாங்கள் நம்புறது தயாராக இல்லை. காங்கிரசுக்கு வேட்பாளர் ஆதரிக்கும் போது காங்கிரசுடைய துரோகத்தையெல்லாம் சொல்லுவோம், சொல்லிட்டு இன்னைக்கு உள்ள ஒரு நெருக்கடியில இதுவா அதுவான்னு பார்க்கும்போது பெரிய திறனோட சின்ன திறனை பரவாயில்லைன்னு உங்களை ஆதரிக்கிறோம் என்ற மாதிரி தான் நம்முடைய இத்தனை வருஷத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்துச்சு. அதுவும் கடந்த 5 வருடங்களாக இந்த தேர்தல் அரசியல் கருத்தும் சொல்ல வேண்டாம், இது ஒரு சாக்கடை, அதுல விழுந்த எவனும் உருப்பட்டது கிடையாது, முஸ்லீம் போனால் நாசமா போயிடுறான், வேற எவன் போனால் நாசமா போயிடுறான் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு நம்ம சீர்திருத்த பணி, சமுதாய பணி, மார்க்க பணியை செய்வோம்னு சொல்லி இருக்கிற எண்ணெயை பத்தி திமுக உடைய திமுக எனக்கு என்னென்ன, எல்லா கட்சியும் எனக்கு பிடிக்காது, அவங்களுக்கு என்னைய பிடிக்காது, எந்த கட்சிக்காரனுக்கு என்னைய பிடிக்காது என்ன கேட்டா அவங்களுக்கு வளைய மாட்டேன் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற அந்த மாதிரி நடந்து கொண்டக்கூடிய ஆளுங்க. அப்ப இப்படி ஒரு நிலைமையில நம்ம இருக்கும் பொழுது இதை ஒரு சொல்றாங்க, அதுக்கு இது விளங்கிக்கணும், திமுக காரனா எனக்கு குத்த முடியாது, நீங்க அதெல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது, அது போய் எங்க மக்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கு நம்ப வைக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும் இவங்க அது மாதிரி ஆள் இல்ல, அது எங்க விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் ஏமாந்துவீங்கன்னு விளங்கிக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, போன தேர்தலில் கூட மக்கள் எப்படி வாக்களிச்சாங்க, அவங்களுக்கு சாய்ஸ்ல விட்டுட்டோம், திமுக கொஞ்சம் பேர் வாக்களிச்சாங்க, அண்ணா திமுக வாக்களிச்சாங்க, என் சீமானுக்கே பல பேர் வாக்களிச்சாங்க, அமமுகவுக்கு வாக்களிச்சாங்க, இப்படி பல தரப்பட்ட செதறி போய் நோட்டாவுக்கு கூட வாக்களிச்சாங்க, இப்படி பல மாதிரி வாக்களிச்சிருக்காங்களே தவிர ஒரு சாலிடா கொண்டே ஒரு பக்கமா கொண்டே அடகு வைத்து விட்டு கையை கட்டி நிற்கிற விளையாட்டு எங்களுக்கு கிடையாது. அரசியல் கூப்பிட்டு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி நடத்துறது எங்கள்கிட்ட கிடையாது. இந்த அரசியலுக்கு ஏண்டா இஸ்லாத்தை களங்கப்படுத்துறேன் கண்டிக்கக்கூடிய ஆளுங்க நாங்க, ஜெயலலிதா இப்தாரையும் ஜெயலலிதா இப்தாரன்றோன்னு அதே நம்ம நினைச்சுக்கிறாங்க. எனக்கு சொல்ற பதிலுக்கு இதேன்னு சொல்ற, நீ ஜெயலலிதாவுடைய கட்சிக்காரன் சொல்லும் போது கேளு, ஜெயலலிதா கூட்டணியில உள்ள உன்னை கேட்டான்னு சொன்னா நீ ஏன் ஜெயலலிதாவை நோன்பு கொஞ்சம் கூப்பிட்டான்னு கேளுன்னு கேட்கணும். நான் கூப்பிட்டோனா எதிர்த்தவனா, ஜெயலலிதா எங்களை அழைப்பு கொடுக்கும்போது போகாத ஆளுக்கு நாங்க இப்தார் நிகழ்ச்சின்னு அழைப்பு கொடுப்பாங்களே அதுக்கெல்லாம் நாங்க போனது கிடையாதுங்க. எங்க இப்ப இது வணக்க வழிபாடு, இதையும் அரசியலாக்குறீங்க. அப்ப எந்த ஒரு இப்தாரு நோன்பு தர்க்க நிகழ்ச்சிக்கு நாங்க போகவும் மாட்டோம், அவங்க கூப்பிடவும் மாட்டாங்க, சில நேரத்தில் கூப்பிட்டுருக்கிறார்கள், கூப்பிட்ட நேரத்திலும் போகாம இருந்திருக்கிறோம், அப்படி போகாம இருப்ப மட்டும் இல்லாம கண்டிச்சிருக்கிறோம். இது ஒதுங்கிக்கிறீங்க நீங்க அரசியல்வாதிகள்லாம், எதுக்கான இந்த வேலையை பாக்குறீங்க, இதனால அவங்களுக்கு போய் வெறுப்பு விட்டுறீங்க, நீங்க பிள்ளையார் கோலக்கட்ட திஞ்சியான்னு கேட்கறான், உங்களுடைய செயல்னால எங்கள் மேல வெறுப்பு உண்டாக்குறீங்க என்றுதான் சொல்லி இருக்கிறமே தவிர நம்ம என்ன செஞ்சதில்லை. அரசியல்வாதிகளுடைய அந்த ஜால்ரா போடுறது, அதை வச்சு வாரியம் வாங்குறது, அதை வச்சு வீடு இந்த அந்த வீடு கொடுப்பாங்க, இந்த அரசு எவ்வளவு கொடுப்பாங்க, ஒரு சலுகை வாங்கணும்னு சொல்லி பார்ப்போம், ஒரு சீட்டு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு மெடிக்கல் சீட் வாங்கணும்னு சொல்லி பார்ப்போம், ஒரு என்ஜினியர் சீட் வாங்கணும்னு சொல்லி பார்ப்போம்,
எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன மெரிட் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குவோமே தவிர அந்த மாதிரிலாம் போய் கெஞ்சி அரசு பார்த்துதான் செஞ்சு விடுங்க. இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. சமுதாயத்துக்காக பேசியிருப்போம், எங்க பொய் வழக்கு போட்டாங்கன்னா என்னங்க பொய் வழக்கு போட்டு கேட்டிருப்போம். எங்களுக்கு கேட்டது கிடையாது. ஏதாவது சமூகம் கலவரம் நடக்குது, ஒரு பட்சமா ஒருதலை பட்சமா காவல்துறை நடந்தார்கள் என்று சொன்னா அதை கவனத்திற்கு கொண்டு போவதற்காக நாங்கள் அணுகியிருப்போமே தவிர ஒருத்தனை சொல்ல சொல்லு நாங்க எவனுக்கா இது மாதிரி போய் வாங்கணும் கெட்டோம் ரூபா வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் சொல்ல முடியாது. அதனால நாங்க எதுக்கு நீ திமுக கலர் குத்தி விட்டு நவட்டி விட பாத்தீங்கன்னு சொன்னா அது இங்க முஸ்லீம் மக்கள்கிட்ட ஈடுபடாது. நீங்க வேற சமுதாயத்தை சொல்லிக்கிறீங்க, அந்த சீமான் தம்பிகளுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க இங்க வந்து வசிக்கிறாதீங்க சரியா. நாங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த அரசியல் இருக்குன்னு அரசியல் ஒண்ணு மட்டும் ஒரு நாள் கூத்து அதுக்கு பிறகு எவன் திருடுறான் எவன் சம்பாதிக்க போறாங்க முடிவு செய்ய போறது. ஒரு வயலும் நன்மை செய்ய மாட்டாங்க. நல்லா விளங்கிருங்க. இந்த சீமானுக்கு மேல அப்பனாக தமிழ் பேசியவர்கள், சீமானுக்கு மேல அப்பனாக முஸ்லீம்களுக்கு அந்த உருகியவர்கள்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் இந்த நேரத்தில் பேசுறது அதுக்கு பிறகு என்னவா மாறு கெஜ்ரிவாலுக்கு மேலேயே பார்க்க வேண்டியிருக்கு. நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாமே முதல்ல குத்துவாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்தாச்சு, சந்திரசேகர ராவை பார்த்தாச்சு, எல்லாமே சிஏ என்பிஆர்ல என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க, இப்ப எதிர்ப்பு பழுத்து அடிச்சுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இவரையும் பாத்துருக்கிறோம் சீமான் என்னெல்லாம் செஞ்சிருக்காருங்கிறத. அதெல்லாம் கூட அது மாதிரி குறிப்பு ஒன்று டைம் இருக்கிறது. இப்போ உள்ள இந்த தலைப்புல ஒரு ரெண்டு நாள் அதையும் அறிவிச்சு செய்வோம். அப்ப முதல் விளைவிக்கிறங்க, நாங்க திமுகவோ அதிமுகவோ சீமான் எந்த கட்சிக்கார பையனுடைய ஆளும் நாங்க கிடையாது. விளங்குதா? எவனுடைய ஆளும் கிடையாது. நாங்க தான் விளங்குதா? நாங்க அவர்களை எல்லாம் விட மேலானவர்கள். நாங்க சமுதாயத்தை வச்சு பொழப்பு நடத்த மாட்டோம், வாக்கு கேட்க மாட்டோம், பிச்சை எடுக்க மாட்டோம், அதை வச்சு சம்பாதிக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உள்ள நாங்க அவங்கள போய் இதை தழுங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒன்னாச்சா. அதே நேரத்தில் வந்து அந்த எந்த இயக்கமா இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு பைத்தியக்காரத்தனமா இருந்துச்சுன்னு சொன்னா தாட்சண்யம் இல்லாம அன்றைக்கும் இன்றைக்கும் எதிர்ப்போம். இவரை மட்டும் நம்ம எதிர்க்கல, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. இப்ப பெரியார் ஸ்டே இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள வந்து என்ன செய்வோம், இடஒதுக்கீடு மாதிரி விஷயங்களை எடுத்தாங்கன்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்றுக்குருவோம். அதே மாதிரி அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடுறாங்கன்னு சொன்னா அது ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கிறோம், நம்ம நிற்போம், அவங்க பக்கம் நிற்போம். அது மாதிரி பண மதிப்பு மதிப்பிழப்புன்னு சொல்லி மக்கள் பூரா தெருவில் நிப்பாட்டினாங்கன்னா அதுல போய் நிற்போம். அதே நேரத்தில் வந்து அவங்க சில பெரியாருக்கு சில வச்சாங்கன்னா இது பகுத்தறிவான்னு கேட்போம், கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கேட்கணும், மாத்தல. பெரியாருக்கு சில வைப்பாங்க, சிலைக்கு போய் மாலையை போடுவாங்க, அது ஒரு கல்லு தானே, அதுக்கு மாலை போட்ட விளங்குமா, அது இது இது சீமான் அதை போடுவாரு. நாங்க அப்படி கேட்கிற ஆளுக்கு எப்படி கேட்போம்? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நிலைப்பாடு யாரையும் டோட்டலா எதிர்க்க மாட்டோம், டோட்டலா ஆதரிக்கவும் மாட்டோம். அவர்களிடம் உள்ள நல்லதை ஆதரிப்போம், கெட்டதை எதிர்ப்போம். மடமை எதிர்ப்பீங்க. பகுத்தறிவாளர்னு சொல்றீங்க, பகுத்தறிவாளர்னு சொல்லி கொண்டு அந்த சிலைக்கு மாலை போடுறீங்க. சிலைக்கு என் பிறந்த நாள் ஒரு பகுத்தறிவு உள்ளதா? அதான் போயிடுச்சு. அந்த நாள் பிறந்த நாள் திரும்பியா வரப்போகுது? 60வது பிறந்த நாள்னா இப்ப 120வது பிறந்த நாள்டா 120 வருஷம் இருந்திருக்காரு உலகத்துல அவரு. அப்ப போன ஆளுக்கு எல்லாம் பிறந்த நாள்ங்கிறீங்க, மலர் வளையம் வைக்கிறீங்க சமாதியில கொண்டு போய், சமாதி அதை விளங்குமா, சமாதிக்கு ஏதாவது புரியுமா? இப்படி எல்லாம் கேட்டோம், அன்னைக்கும் கேட்டோம், நீங்க கேட்போம். அப்ப என்னமோ திமுக ஆளுங்கிறீங்க, திமுக செய்யறதை தான் கேட்கிறோம், அண்ணா திமுக செய்யறதான் கேட்கிறோம். நல்லது கெட்டதுங்கிற கணக்கு தானே தவிர, சரி கலைஞரை வந்து நம்ம வந்து எத்தனை விஷயங்கள் நம்ம எதிர்த்திருக்கிறோம், அந்த எதிர்ப்பு அப்படியே தான் இருக்குது. அரசியல் ரீதியாக ஒன்னு ரெண்டு தேர்தலில் அவர் ஆதரிச்சிருப்போம், ஒன்னு ரெண்டு தேர்தலில் ஜெயலலிதா ஆதரிப்போம். அந்த ஒரு நாள் கூத்து இவ்வளவுதான் பெரிய ஒரு கோரிக்கையை முன் வச்சு செஞ்சிருப்போமே தவிர அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தையோ பிந்தியோ இந்த ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டது கிடையாது. அதே நேரத்தில் வந்து அவங்க எந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஒரு தவறான ஒரு மடமையை போதித்தார்கள் சொன்னா பெரிய கலைஞராஜன் நாங்கள் பார்த்தது கிடையாது. உதாரணமா என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு சில தத்துவம்லாம் சொல்லுவார். என்ன தமிழுக்கு மூணு எழுத்து, அண்ணாவுக்கு மூணு எழுத்து, திமுகவுக்கு மூணு எழுத்துன்னு சொல்லி பேசுவார். இது உட்காந்து கைதட்டுவாங்க. ஏண்டா இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த பேச்சாப்பா, மடமைக்கு தான் மூணு எழுத்து, அறிவுக்கு மட்டும்தான் மூணு எழுத்தா, மடமைக்கு மூணு எழுத்து இல்லையா, அநீதிக்கு மூணு எழுத்து இல்லையா, திமுக மூணு எழுத்தா, அண்ணா மூணு எழுத்தா, தமிழுக்கு மூணு எழுத்தா, பாத்தீங்களான்னு ஒற்றுமைன்னா இது மாதிரி கெட்டதுல மூணு எழுத்தா நான் 1000 சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு அறிவாளி பேசுற பேச்சா, இதுல நீங்க மயங்கலாமான்னு நான் கேட்டு கேட்கத்தானே செஞ்சேன். நீங்க எப்பமே இந்த மாதிரி பேசினீர்கள். ஏன்னா இது என்ன, இதுல என்ன அறிவு இருக்கு? இதுல மூன்று எழுத்துங்கிறது மூன்று எழுத்துலயும் சொல்லு இருக்கு, நாலு எழுத்துல இருக்கு, ரெண்டு எழுத்து சொல்லு இருக்கும். எந்த மொழியா இருந்தாலும் எல்லா நம்பர்லயும் சொற்கள் இருக்கும், அதுல நல்ல சொல்லுக்கும் இருக்கும், கெட்ட சொல்லுக்கும் இருக்கும். இதெல்லாம் அறிவுபூர்வமா மக்களை கொண்டு போறக்கூடிய ஒரு தலைவர்கள் வந்து இதெல்லாம் பேசுறதா? இப்படி கேட்டமா இல்லையா? அது தப்புன்னா தப்பு தான். அன்னைக்கும் கேட்டோம்னு கேட்கிறோம். அதே மாதிரி வந்து என்ன செய்வார்னு கேட்டா, நான் என்றால் ஒட்டாது, நாம் என்றால் ஒட்டும், அது ஒட்டுமா? நாம் சொன்னா ஒட்டுதான் வாய் இம்மு வருதுல, நான் சொன்னா என்ன செய்ய,
அது ஓட்ட மாட்டேங்குது இப்படி பாரு. இதுல என்ன இதுதான் ஒற்றுமையை சொல்ற ஒரு வழியா? நான் சொன்னா ஓட்டாதுன்னு சொன்னா நான் சொல்ற இடத்துல நான் தான் சொல்லணும், விளங்குதா? நான் சொல்ற இடத்துல நான் சொல்லணும். நான்கிறத யூஸ் இல்லாத வார்த்தையெல்லாம் கிடையாது. எனக்கு மட்டும் சொந்தமானதுன்னு சொன்னா நான் தான் சொல்லணும். ஒருத்தனை கொலை செஞ்சிட்டோம், நான் செஞ்சிட்டேன், நாம் செஞ்சோண்டா விடுவோம், நாம் யார நீ தானே செஞ்ச, நான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், விளங்குதா? நாங்க நாலு பேர் செஞ்சா நாம் செஞ்சோமோ. இந்த நான் நாம் என்பதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு ஒற்றுமையை காட்டுறது என்ன? இப்ப எந்த மாதிரி மக்களை வந்து மலையனாக்குறீங்க? தமிழ் விளையாட்டு விளையாடுனா அறிவை இழந்துட்டு விளையாடுவீங்களா என்றெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி கெட்ட சொற்கள்லாம் என்ன செய்யறது? எப்படின்னா கலைஞர்னா ஒட்ட மாட்டேங்குது, அம்மாண்டா ஒட்டுதுன்னா அப்படி சொல்லலாம்ல. கலைஞர்னு சொன்னா வாய் ஒட்ட மாட்டேங்குது, அம்மான்னு சொன்னா இப்படிலாம் கேட்டிருக்கிறோம். அப்ப ஜெயலலிதா ஆதரிச்சுட்டு போயிருமாண்டு. இதெல்லாம் வந்து இந்த வார்த்தை ஜாலங்களை எல்லாம் வச்சு நீங்க மக்களை ஏமாத்தாதீங்கன்னு நாங்க அன்னைக்கும் சொன்னோம். அப்படிதான் எங்களுடைய பார்வை. அந்த மாதிரி தான் இப்ப சீமானையும் பாப்பமே தவிர, அவர்கிட்ட நல்லது இருந்தா நல்லதை மட்டும்தான் ஆதரிப்போம். நாலு நல்லதை சொன்னதுக்கான கூட சேர்ந்து 100 மடமையும் ஆதரிக்க மாட்டோம். நாலு நல்ல விஷயங்களை சொன்னாரு கலைஞர் செய்யாத நல்லதா? அவர் நல்லது செஞ்சிருக்கிறாரு, நல்லது செஞ்சதுக்காக வேண்டி அவர் செஞ்ச கெட்டதையும் செய்து ஆதரிக்கணுமா? பிரிங்க, நல்லது ஆதரிக்கும் கெட்டது எதுங்க? இதுதான் அளவுகோல் எல்லா மனுஷனுக்கும் இருக்க வேண்டும். நீங்களா இருந்தா நாங்களா இருந்தாலும் எல்லார்ட்டையும் நல்லது கெட்டதுன்னு ஆதரிக்க வேண்டும். அதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்துன்னு படிச்சீங்க, அப்ப அது வந்து எல்லாருக்கும் சட்டமா கூட ஆக்குறீங்க, அது கண்டிச்சமா இல்லையா? என்ன தமிழ் தாங்க இருக்கு ஏண்டா? இல்ல, அவன் தான் கற்பனையில கடவுள்னு சொன்னாங்கிறீங்க. சொல்லிவிட்டு நீங்களா வந்து தமிழ் தாய் ஒரு படத்தை போட்டுக்கிட்டு தமிழுக்கு தாய் இருக்குதா? ஒரு தாய் தான் தமிழை பெற்றெடுத்தாளா? என்ன தமிழ் தாய்ன்னு ஒரு பெண்ணை வச்சு ஆரணுங்க அந்த அணுங்கன்னு படிக்கிறீங்க? இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கவிஞன் படிச்சு விட்டாங்கிறதுக்காக வேண்டி என்ன என்ன அர்த்தம்னா ஒரு கடவுள் நிலையில வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த அணுங்கனுக்கு ஒரு தமிழ் ஆத்தா இருக்காள், அப்படி அவளை கூப்பிட புரியலா? அவ தான் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறாளா? தமிழ்ங்கிற ஒரு பாசைய போய்கிட்டு கடவுளாக்குற, கல்ல கடவுளாக்குனா தப்புங்கிறீங்க. அப்புறம் என்ன பாசையை போட்டு கடவுளாக புசாரி கல் பேசாதுன்னு வசனம் எழுதுறீங்க? இன்னொரு பக்கம் வந்துகிட்டு பாசையை போய் கடவுளாக்குறீங்களா? பாசை கடவுளா? தமிழ் தாயா? என்ற கற்பனையா உள்ளதெல்லாம் ஒரு உருவகப்படுத்திக்கிட்டு மக்களை கெடுக்கிறீங்கன்னு கேட்டமா இல்லையா? அந்த கேள்வி இன்னைக்கு இருக்கிறது. உங்களை ஒரு தடவை ஆதரிச்சுக்கிட்டு ஒரு தடவை எதிர்க்கிற விளையாட்டு கிடையாது. அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வியே இன்னைக்கும் கேட்கிறோம். இது பைத்தியகாரத்தம் தான் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி அவர் மேயர், அவர் மகனை மேயராக்கும் போது மேயர் எல்லாம் வணக்கம் சொல்லணும்ன்றாரு. எதிர்த்தேன், வணக்கம் எப்படி சொல்றது? நாங்க வணக்கம் சொல்ல மாட்டோம், சொல்லாதீங்கன்னு டிக்ளேர் பண்ணமா இல்லையா? ஐயன் திருவள்ளுவருக்கு வந்து மோடிக்கு முன்னோடி அவர் தான் செலவு வச்சாரு. அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து காப்பி அடிச்சு மோடி வைக்க ஆரம்பிச்சாரு. அதை கண்டிச்சமா என்ன இது தேவையா? அங்க ஒரு சிலையை நிப்பாட்டுறதுனால என்ன, அதனால என்ன நன்மை? அவர் ஊர் ஊரா சிலைகளை திறக்கிறது, மணிமண்டபங்கள் கட்டுறது, இதெல்லாம் மக்களுக்கு பயன்படாத விதத்துல உங்க கட்சி பணத்துல கட்டுங்கன்னா பரவாயில்ல, உங்களோட விஷயமாயிரும். மக்கள் வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு ஊதாரித்தனமா பைத்தியகாரத்தனம் பண்றீங்களான்னு கேட்டோம். எத்தனை மீடியாக பேசியிருக்கிறோம்? அன்னைக்கும் பேசுவோமே, இன்னைக்கும் பேசுவோம். எங்களுடைய அந்த விமர்சனங்கள், வைத்த விமர்சனங்கள் வந்து அறிவுபூர்ணமா இருந்தால் நடத்துதான், மாறாது, அதே ஸ்டாண்டர்ட் தான். இன்னைக்கு அதான் சொல்லுவோம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா குற்றவியல் சட்டம் வந்து அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ரிசானான்னு நினைக்கிறேன், சவுதியில ஒரு தண்டனை கொடுத்த பிறகு இந்த காட்டு மிராண்டிகளுடைய சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் கலைஞர் நினைஞ்சாரு, ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதை இஸ்லாமிய சட்டத்தை காட்டு மிராண்டி சட்டம்னு சொல்லிவிட்டார். உடனே என்ன பண்ணோம்? பகிரங்க விவாதலைப்பு கொடுத்தோம். நீ குற்ற இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் சிறந்ததா, நீங்கள் வைத்திருக்கிற குற்றவியல் சட்டம் சிறந்ததா என்பதை நம்ம நேருக்கிற விவாதிக்க நீங்கள் தயாரா? நாங்கள் நிரூபிக்கிறோம்னு கடிதம் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. சீமானுக்கு கடிதம் கொடுத்தோம். அதே மாதிரி சீமானு கொடுத்துருக்கிறோம். சீமானுக்கு வந்து நான் திருக்குறளை வேதம் என்கிறேன், எந்த மதத்துக்காரன் வா, எந்த வேதத்தையும் கொண்டுட்டு வா, நான் நிரூபிக்கிறேன், சவால் ஒண்டி கொண்டு சந்திக்க தயாரான்னு ஒரு மேடையில் பேசினாரு. உடனே நான் பொறுப்புல இருக்கும் பொழுது கடிதம் எழுதி அனுப்பணும், ரிப்ளையே வரல, நேரே ஆள் அனுப்பணும் சீமானுக்கு. பார்த்துட்டு நமக்குள்ள என்ன ராஜா, நமக்குள்ள எதுக்கு ராஜான்னு மலிப்பி அனுப்பி விட்டாரு. அப்ப இந்த எதுக்கு சொல்றேன் கேட்டா, நாங்க கலைஞருக்கும் விவாதம் கடிதம் கொடுப்போம். ஏன்னு கேட்டா நாங்க தப்பா இருந்தா மாத்திக்கிருவோம், நீங்க சொன்னது தப்பா இருந்தா நாங்க நீங்க மாத்திக்கிறணும். அந்த அடிப்படையில கலைஞருக்கு விவாத அழைப்பு கொடுத்தோம், அது மாதிரி சீமானுக்கு கொடுத்தோம். கொடுத்த நேரமும் சந்திச்சும் பேசணும். எல்லா எதுக்கு பேசுறோம்னு கேட்டா திமுருக்கு இல்ல, எல்லாமே ரெண்டுல ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். அதை பேசிட்டோம்னா ரெண்டு ஒரு கருத்துக்கு வந்துடும். நீ தப்பா பேச நிப்பாட்டிக்க, நான் தப்பா பேச நான் நிப்பாட்டிக்கிறேன். அதுக்காக வேண்டிதான் நம்ம செஞ்சிருக்கிறோம். அதனால நம்ம எல்லா அரசியல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு கொள்கை ரீதியாக எல்லாரும் விமர்சிச்சிருக்கிறோம். அந்த விமர்சனத்தை இவங்களுக்கு செய்யும் போது மட்டும்தான் அவங்கெல்லாம் வித்தியாசம் என்னன்னு கேட்டா, திமுக விமர்சிக்கும் பொழுதெல்லாம் இந்த நாம் தமிழர் இருக்கிறாங்களே இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட ஆள் தரமாக எந்த வருஷம் பண்ணது கிடையாது. இதுல ஒண்ணு மட்டும்தான், நான் கருத்தை கருத்தால செஞ்சு அவர்கள் எல்லாம் அதுக்கு என்ன செய்வார்கள், அதுக்கு ஆன்சர் பண்ணுவார்கள், அதுக்கு ஒரு ஏதோ தத்துவத்தை சொல்லுவார்கள்,
அதுக்கு வந்து அவ்வளவு பெரியவர் நீ விவாதத்து கலைக்கலாமா இப்படி டைப்பா பேசுவார்களை தவிர, தனி மனித தாக்குதல் இந்த மாதிரி அவதூறுகள் எல்லாம் பண்ணி என்ன செஞ்சது இல்ல, ஜெயலலிதாட்ட பெட்டி வாங்கிட்டு பிஜே பேசினாட்ட அவர்லாம் சொன்னது கிடையாது. திமுக காரன் பேச மாட்டான், என்ன திமுக காரன் பேசுனது, எவனும் பேசுனது இல்ல. இதுல உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஒரு காட்டுமிராண்டிகள் மாதிரி உருவாக்கப்படுறீங்களா, என்ன அர்த்தம்? முஸ்லீம் வரை சொல்லிக்கிறீங்க, பேசுறது ஆத்தன்டிக்க ஆதாரத்தில் பேசுங்க, எதா இருந்தானே அப்படியான விமர்சனத்தை நாங்க பாக்குறோம். இன்னும் சொல்ல போனாங்க, இவர் என்னவோ தமிழ் தமிழ்ங்கிறார்ல, உலக தமிழ் மாநாடு நடத்துற கலைஞர். அந்த உலக தமிழ் மாநாடுக்கு நான் என்ன செஞ்சோம், உலக மூட நம்பிக்கை மாநாடுன்னு ஆர்டிகல் போட்டோம். உலக தமிழ் மாநாடு நடத்தினாரு, அதுக்கு என்ன போட்டோம், உலக மூட நம்பிக்கை மாநாடு. எதனால அப்படி போட்டோம்னு கேட்டா, அதுக்காக வேண்டி ஒரு தேர்வு, அந்த வாகன ஊர்தி ஊர்வலம்னு விடுறாரு கோயம்புத்தூர்ல. அந்த ஒவ்வொரு வகையான ஊர்தியும் பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல தமிழ்நாட்டுக்காரன் செஞ்சிட்டானா, அதனால அது பைத்தியகாரத்தனமா இருந்தால் வரவேற்கிறோங்கிற மாதிரி அந்த அந்த காட்சிகள் எல்லாம் இருந்தது. என்ன இருந்த உதாரணமா, பாரி வல்லன்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வரும்போது ஒரு முல்லைக்கு வந்து முல்லை கோடிக்கு வந்து வாடி போயிருந்துச்சான், அவர் படர்வதற்கு இடம் இல்லாம தடுமாறிக்கிட்டு இருந்துச்சான், சுத்தி மத்தி பார்த்தா ஒண்ணும் இல்லையா. அவர் ஏறி வந்த தேரையை அங்க நிப்பாட்டி வச்சுட்டு இதுல படர்ந்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த இலக்கியங்கள் எழுதியிருப்பாங்க. அது சும்மா கேட்டு ரசிச்சுட்டு போற விஷயம் எடுத்துக்கொண்டால் அது பிரச்சனை இல்லை. இதை வச்சுக்கிட்டு முழக தமிழர் மாநாட்டில் இது ஒரு வண்டி வருது, ஊர்வலத்தில் முல்லைக்கு தேர் கொடுத்த படத்தை எல்லாம் போட்டு. இப்போ நம்ம கேட்டோம், ஏண்டா முல்லைக்கு எவனா தேர கொண்டே கொடுப்பானா, எதுக்கு எதை கொடுக்கணும் அதை கொடுக்குற, நீ இப்போ ராஜாவா இருக்கிற வள்ளல் அங்கே ஒரு குச்சியை ஒடிச்சு நட்டிட்டு வா முல்லை வாடி இருந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு எம்மாத்தனை மதிப்பு உள்ளது கொண்டு கிற்கத்தானே, இது கிற்க தானே இது செய்வான், அந்த தேருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கு, இதுக்காக நான் நடந்து போறேன், முல்லைக்கு வாடி இப்படி ஒருத்தர் நடந்தான்னு சொன்னா மெண்டல்னு சொல்லுவோமா, இது மாதிரி நீ நடப்பியா, நீனா செஞ்சிருப்பிய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செடி வந்து வாடி போய் கிடைச்சுன்னு சொன்னா நீ என்ன செய்வ, நீ கொண்டு ஒரு பைக்கில் போயிட்டு இருக்க பைக்கை நிப்பாட்டி அதில் சுத்தி விட்டுட்டு நீ மட்டும் போவியா, தேர்னா பைக்கு தானே அல்ல காரை நிப்பாட்டி போவியா, அப்ப அதனால வந்து ஒரு ஒரு குச்சி எடுத்து நட்டி வைப்பியா அப்படின்னு அன்னைக்கு கேட்டமா இல்லையா, இதுதான் தமிழரா என்னன்னு கேட்டா, தமிழ் இலக்கியத்தில் வந்துருச்சுல, வந்தா ரசிச்சுட்டு போற விஷயம், அது என்ன தத்துவத்தில் இருக்கு, அது என்ன அறிவியல் இருக்கு, என்ன ஒரு பாடம் இருக்குது, அதுல உள்ள படிப்பினை என்ன. அப்ப செடி குடருக்கு படி இல்லைன்னா குச்சி நட்டிட்டு போறதை விட்டுவிட்டு இந்த மாதிரி சொல்ல வந்து பாக்குறோம். அதே மாதிரி வந்து மனுநீதி சோழன் ஒருத்தர் இருந்தாராம், அவன் என்ன செய்றான், பெத்த மகனையே தேரை ஏற்றி கொலை பண்ணிட்டாரான். என்னடான்னு கேட்டா, அந்த மனுநீதி சோழனுடைய மகன் வந்து ஒரு கண்ணுக்குட்டியை சாப்பிடுச்சுட்டானான் தேரை ஏத்தி, போகும்போது குறுக்க வந்துருச்சு போல இருக்கு. உடனே என்ன செஞ்சான், அந்த மாடு தாய் மாடு அங்க ஆராய்ச்சி மணி இருக்குமா கட்டிருக்குமா, யாராவது பாதிக்கப்பட்டா மணி அடிச்சா உடனே நினைச்சிருவாங்க நீதிமன்றத்தை கூட்டிடுவாங்களாம். உடனே வந்து மணி அடிச்சுட்டான், உடனே சபை கூட்டிருச்சான். என்னன்னு கேட்டா, அந்த நீதி கேட்கறான், அந்த மாடு என்னுடைய பிள்ளைய வந்து உன் பிள்ளை நினைச்சிட்டான் பண்ணிட்டான். உடனே நினைச்சாரான், அப்படியா விசாரிச்சு உண்மையு தெரிஞ்சிச்சான். உடனே அவர் மகனை கீழே போட்டு தேரை ஏற்றி சாப்பிடுச்சு விட்டாரான். மனு நீதியா இது, இதுதான் மனு நீதி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு பெற்ற மகனையே தேர்காலில் ஏற்றி கொண்டான்னு போட்டிருக்கிற. இப்படிதான் இதாவது உலகத்துல நீ சட்டம் போடுவியா, அப்படி ஒரு ஆட்டை கொன்றானே ஆனால் ஆட்டை கொன்றவனை கொல்லணும்னு போடுவியா, அட மனித உயிர் வேற. ஒரு முதல்ல மாட்டுக்கு எப்படி இந்த ஆராய்ச்சி மணி இருக்கு தெரியும், அது இப்படி அடிச்சோம்னா கூட்டு வாங்கின்னு அப்படி தெரியும், மாடு என்ன பகுத்தறிவா, எல்லாத்திலையும் பகுத்தறிவு கேள்வி கேட்கறீங்க. இது கதை மாதிரி எழுதிக்கிறாங்க, அந்த லாங்குவேஜ் மொழி நடைய பார்த்துட்டு போக வேண்டியதுதான், அந்த மொழி நல்லா இருக்குது அந்த வாசகம் நல்லா இருக்குன்னு அதுக்கு பயன்படுத்துறது தவிர, இதுல என்ன வாழ்க்கை நெறி இருக்கிறது, இப்படி நீங்க நடப்பியலா உலகத்தில் எவனாச்சும், எந்த நாட்டில இப்படி சட்டம் இருக்குதா, எந்த நாட்டிலேயாவது ஒரு பசுவின் கன்றை ஒருத்தன் கொன்றானே ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைய நம்ம கொள்ளணும் ஏதாவது சட்டம் உலகத்தில் எவனா ஏற்றுவானா, நீங்க கலைஞரை அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஏற்றுவீங்களா. அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கட்டுக்கு இலக்கியத்தில் இருக்கிற பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது, இப்படி எல்லாம் கேட்டாலும் நாங்க நல்லா விளங்கிக்கிறோங்க. அப்ப வந்து ஒரு விஷயத்த நீ விளங்கிக்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு விஷயம், மதுரையை கண்ணகிரிச்சான்னு சொல்லி அதுக்கு இங்க கூட வச்சிருக்காரு 10 சிலையில் அது ஒரு சில சிலம்ப வச்சுட்டு நிக்கும், அது கூட ஜெயலலிதா தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அம்மா இடம் பார்த்து வச்சுட்டாங்களோ, சரி இருக்கு வச்சுட்டாங்களா, சரி. அப்ப கண்ணகி வந்து மதுரை ஏறிச்சாங்கிறீங்க, இது வந்து ஒரு கதைக்கு எழுதுவாங்க தான், சினிமா எடுக்கிற மாதிரி தானே, இந்த சினிமா எடுக்கிற மாதிரி அந்த காலத்துல இலக்கியம்னா என்னது, சுமார் கற்பனையா வைத்துக் கொள்வது, வைத்துக் கொள்ளும் போது மனுஷனுக்கு மேம்பட்ட சக்தியை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி, மன்னனை வந்து தெய்வமாக்குறது சும்மா ஒரு இதுக்கு பொய்க்கு எழுதிக்கிறது தான், அதை வந்து அப்படி எழுதிட்டோமா படிச்சுட்டு போற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு தேர்வு வச்சுக்கிட்டு அதை உலக தமிழ் மாடான்னு பரப்புனீங்கன்னா இதை பாக்குறவன் என்ன நினைப்பான், தமிழ்நாட்டு பேர்லாம் முட்டை போய் நினைக்க மாட்டானா, இப்படி கேட்டோம்.
மூட நம்பிக்கை மாறான ஒரு பிரச்சனை போட்டு விட்டோம். அப்ப என்ன கேக்குறோம், முதல்ல வந்து இந்த ஒரு சிலம்பு பிரச்சனை நடக்குது. சரி, அநியாயமா கோவலனை கொண்டு விட்டாங்க. மதுரை பாண்டிய மன்னர் நினைச்சாரு, கோவலனை திருடிட்டான் சொல்லி திருட்டுப்பட்டதை சுமத்தி கொண்டுட்டாரு. அந்த அம்மா நியாயம் கேட்க வருது. நியாயம் கேட்க வந்துச்சுன்னு சொன்னா தவறுனு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யுது, அவர் அப்படி போட்டு செல்லம் பத்தி அடிச்சவன தூள் துளாகட்டும் தீ புறவட்டும் கொதிக்கட்டும் அம்மா சொல்லுது. மதுரையே இவத்தி எரியுது. இப்படி எரியுமா? இப்படி யாருக்காவது பாதிப்பு நடந்து அவங்க அது மாதிரி சொன்னார்களே ஆனால் அந்த சென்னையில ஒரு ஆளுக்கு நடந்து அது செஞ்சா உடனே தீபத்தி எரிஞ்சிருமா? அப்படி ஏதாவது நம்ம நாட்டில் கொடுக்குற நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் ஒருத்தன் கத்த ஆரம்பிச்சுன்னா பத்தி இத்தனை பத்தி எரியணுமே? பாண்டியனுக்கு மிஞ்சின தீர்ப்புலாம் அளிக்கிறாங்களே, பாபர் மசூதிக்கு ஆமண்டி எல்லாரும் சேர்ந்து நாங்க கத்தனா தெரிஞ்சு போயிருமா இந்தியா? இந்த எதிர்ப்பளிச்சாங்களே. அப்ப நீ என்ன என்ன சொல்ல வர்றீங்க, இது என்னதுக்குண்ண கதை? கதைய கதைன்னு போகாம நிஜமாரி ஆக்கிக்கிட்டு சிலம்போட நிப்பாட்டிக்கிட்டு சிலையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு வளர்க்கலாம் நம்ம கேட்டோமா இல்லையா? எப்ப கேக்குறோம், உள்ளகமே அங்க போய் நிக்குது தமிழ்ங்கிற பேர்ல. இலவச பஸ் யார் வேணாலும் வரலாம், எங்க வேணாலும் ஏறிக்கலான்ற அளவுக்கு செஞ்சாங்களே. அந்த நேரத்தில் கூட தானே எல்லாம் எப்படி எதிர்ப்பறும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சோம், அதை கேட்ட முதல்ல அப்படி எரியுமா? சரி, அப்படி எரிக்கிற சக்தி இருந்தாலும் பாண்டியனை எரிக்க வேண்டிய நீ அம்புட்டு பேரை எரிச்ச, அம்புட்டு பேரை எரிச்ச கெட்டால் தானே. ஒரு தஞ்சஞ்ச தீர்ப்புக்காக வேண்டி ஊர்ல உள்ள அப்பாவிகள் நன்று நசுக்கா சின்ன பிள்ளை பொம்பளைய அனைவரையும் போட்டு எரிக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது என்னத்துக்காக வேண்டி, அப்ப கலைஞர் வந்து பூம்புகார்ல வசனம் எழுதுனால இதை ஒரு சேர்த்துட்டாரா? பூம்புகார்ங்கிற சினிமாவுக்கு வசனம் எழுதினாரு, இந்த கதை அதுலதான் வருது. அதுக்காக வேண்டி நீங்க சேர்ப்பியலாம், இதெல்லாம் கேட்டமா இல்லையா? எதுக்கு நான் சொல்றோம்னு கேட்டா, யாரு யாரு செஞ்சாலும் விமர்சிச்சிருக்கிறோம். என்னமோ திமுக ஆதரவு அதிமுக ஆதரவு அந்த விளையாட்டுல எங்கள்கிட்ட கிடையாது. இப்பவும் எடப்பாடி நல்லது சொன்னா ஆதரிக்கிற முதல்ல நாங்க இருப்போம், எதிர்த்து எதிர்க்கிறாங்க நாங்க தான் இருப்போம். நல்லது கெட்டதுங்கிற அடிப்படை மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து குளிர்ல ஒரு மயில் நடுங்கிட்டு இருந்துச்சான், அந்த பேகன்கிறவன் போய் போர்வை பத்தி விட்டானா, அந்த மயிலுக்கு ஏண்டா போர்வை, அது குளிர் நடுங்குமா? குளிர் அதுக்கு தான் இறைவனை இயற்கையாகவே அந்த குளிர்லாம் நடுங்காத மனசு மாறியாது. அந்த படைப்பு எல்லாத்தையும் தாங்குற அளவுக்கு இறைவன் படைச்சிருக்கான். சும்மா கதைக்காவது ஒருத்தன் ஏதோ புலவன் காசு வாங்கியிருக்கான்னு நினைஞ்சிருப்பான், பேகன்கிறவர் நினைஞ்சாரு அவர் மயிலுக்கு போர்வை போத்தி கொடுத்தாரு, மழை பெஞ்சுன்னா அப்படி பறக்க மாதிரி போர்வை போத்தி விட்டாருனா என்னன்னு தெரியல. இப்படி எல்லாம் இது ஒரு கட்டுக்கதையை நினைஞ்சிருக்கிறீங்க, இப்படி செஞ்சிருந்தா அது அறியாமன்னு சொல்லி வருந்தலாமா? இதுக்கு நீங்க இதெல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாம் நான் சொல்லி வைக்கணும். இதெல்லாம் பிசுராந்தையாருக்கு அவர் கோப்பரஞ்சோழன் கதையில் அதுக்கு ஒரு பெரிய வண்டியை விட்டு ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான ரூபாய். இந்த ஒவ்வொரு கற்பனைக்கும் அந்த அந்த உலக தமிழ் மாநாட்டில் வந்து பெரிய ஊர்தி மாதிரி செஞ்சு அந்த காட்சியவே அப்படி டெமோவாக்கி செய்வதற்கு பல லட்சக்கணக்கான கோனடி வரிப்பணம் பல லட்சக்கணக்கானது வந்து இருக்கிறது. பிசுராந்தையர் கோப்பரஞ்சோழன் கதைன்னு வச்சுக்கிட்டு அந்த சோழ மன்னர் பாண்டிய நாட்டில் உள்ள பிசுராந்தையர் வந்து அவர் வந்து விரும்பினாராம், இந்த நாட்டில் வந்து அந்த நாட்டு ராஜா விரும்புறாரு. சரி, அது ஒரு துரோகம் விட்டுங்க. அந்த சோழன் இறந்தவன அதுக்கு கவலைப்பட்டு நினைஞ்சாராம், வடக்கு இருத்தன்னா வடக்கு திசையில் உட்காந்து சாவுறது தற்கொலை தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. பெரிய நட்புக்கு இலக்கணம், நட்புக்கு இலக்கணம் சாவுறது நட்புக்கு இலக்கணமா? அதெல்லாம் தீ குடிக்க வைக்கிறீங்களா எல்லாத்தையும்? என்ன நம்ம கேட்டிருக்கிறோம், ஒருத்தன் செத்தான்னு சொன்னா அதோட விட்டு போய்கிட்டு இருக்கதான தவிர அவன் செத்தா நானும் சாவுறேன்னு சொல்றது இது வாழ்க்கை நெறியா? இப்படி எல்லாத்தையும் வழிகாட்டுவீங்களா? அப்படி செய்யற தப்புடான்னு அறிவுரை சொல்லணும். நீங்க இதெல்லாம் ஆதரிச்சீங்கன்னா அப்ப தற்கொலை பண்ணக்கூடியவர்கள் பெருகிடுவாங்களே. அதே மாதிரி பொற்கை பாண்டியன் வந்து கையை வெட்டிட்டு, பொற்கைன்னா தங்க கைன்னு அர்த்தம், பொன்னாலான கை, தங்க கை பாண்டியன் ஒருத்தர் இருந்திருக்காரு பொற்கை பாண்டியன். என்னடா பொற்கை பாண்டியன் கேட்டா அவர் என்ன செஞ்சாரா, போய் என்ன செய்வாரான் விட்டு கேட்பாரான், ராஜா தானே என்ன நம்மள வந்து பேசிக்கிறாங்க, ரோந்து போவாராம், இதோ இரவுல என்ன செய்வாராம் வருவாராம். ஒரு வீட்டுல பேசிட்டு இருந்தாங்களாம், நம்ம ராஜா நல்ல ராஜா இருக்கிற வரைக்கும் நம்ம கவலை இல்ல, நான் வெளியூர் வெளிநாட்டுக்கு போறேன், வெளியூருக்கு போறேன், பயப்படாம இருந்துக்குன்னு கொண்டாட்ட புருஷன் பேசிட்டு இருக்கானா, அதை விட்டு கேட்டாராம். அடுத்த நாள் என்னஞ்சார்னு கேட்டா அவர் ஊருக்கு போயிட்டானா, அந்த வீட்டுல என்ன செய்யணும் பாக்குறக்கா என்னச்சாரு, கதவை தட்டிட்டு அப்புறம் திரும்பி யோசிச்சாராம், ஆகா இப்போ கதவை தட்டிட்டோம், அந்த பெண்ணு வரும்போது வீட்டுக்காரன் வந்துட்டான்னு சொன்னா பெருமாள் நினைச்சிருவான், அந்த பெண்ணை பத்தி தப்பா நினைச்சிருவான் ஒரு பயந்துட்டாரான். பயந்துட்டு வீட்டுல உள்ள ஊர்ல உள்ள எல்லா கதவையும் தட்டிட்டு போயிட்டாரான். எல்லாரும் வாசலுக்கு வந்துட்டாங்களாம், ஏதாவது இப்படி வந்துட்டா கூட எதுக்கு இருக்கு போய் செஞ்சா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாரும் ஊரே திறந்து போய் கேஸ் கொடுத்துருக்கான், யாரு தட்டினானோ அவன் கையை வெட்டணும்னு சொல்லி. உடனே என்ன செஞ்சாரான் இவரு, அப்படியா வாழை கொண்டு வாண்டு உரையை வெட்ட வெட்டிட்டு தங்கத்துல கையை செஞ்சு வச்சுட்டாரான். இருக்கிற கையை வெட்டி விட்டு அவர் தங்கையை தானே வெட்டி போட்டு தங்கத்தால் கை செய்து, இது என்ன எவனா செய்வானா? அட சொல்ல வேண்டியான விலைக்கு சொன்னா புரிஞ்சுட்டு போக போறாங்க, நான் தப்பா இப்படி செஞ்சேன், சும்மா சோதனைக்கு போனேன், இப்படி வந்துச்சுன்னா சரின்னு போயிரு, அப்படியே ராஜா சந்தோஷம் போயிட போறாங்க.
இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுவோம் அப்படி டீல் பண்ணாம அவன் சொன்னவன கைய விட்டுட்டாங்க. பொற்கை பாண்டி என்று போட்டு இந்த இந்த கப்சாக்களை எல்லாம் திணிக்கிற இப்ப சீமான் இதோட கூடுதல் கப்சா விடுறாரு. அதெல்லாம் வருது தனித்தனியா, அது வேற ஒரு நாள் அறிவித்து எந்த அளவுக்கு நீங்கள் மடையர்களாக பகுத்தறிவில் புலம் புடம் போட்டு ஒரு தமிழகத்தை எப்படி மூடர்களா மாத்திட்டு இருக்கிறீங்க என்பது ஒன்னு ஒன்னா வரும் இன்ஷால்லாம். அது ஒரு விஷயம். அப்ப அது மாதிரி அச்சய பாத்திரத்துக்கு அச்சய பாத்திரம் ஒண்ணு இருக்கா? அச்சய பாத்திரம் என்ன தெரியுமா? இந்த புராண இதிகாசங்கள்ல ஒரு பாத்திரம் இருக்குமா, அதுல ஒரு சாப்பாடை போட்டோம்னு சொன்னா அல்ல அல்ல குறையாதான். ஒரு ஒரு அரிசியை போட்டு ஆக்கி அதில் போட்டோம்னு வைங்களேன், அது எடுத்தோம்னா எடுக்கெடுக்கு அதே மாதிரி இருக்குமா? அச்சய பாத்திரம்னா என்னது? அதாவது அச்சய திருதிலாம் கொண்டாடுறாங்கல்ல, அல்ல அல்ல குறையாதுன்னு தங்கமெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அச்சய பாத்திரத்துக்கு போய்கிட்டு இவனா வைப்பானா? இப்படி இருந்திருக்குமா உலகத்துல எல்லாம் எல்லாம் குறையாம இது எப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல, இப்படி ஒரு கதையெல்லாம் பண்றாரு. அதே மாதிரி வந்து நிறைய மக்கள் வரிப்படத்துல தஞ்சை பெரிய கோயில் அதுக்கிற காட்டம் முளைப்பாரி சிவன் விஷ்ணு பிள்ளையார் முருகன் எல்லாம் சீமான் மாதிரி எல்லாம் வச்சு கொண்டு போறாங்க. எது உலக தமிழ் மாநாட்டில் வந்து என்ன இருக்கு அதுல இதெல்லாம் இருக்குது, பிள்ளையாரு முருகன் முருகன்லாம் வேணான்னு விநாயகர்லாம் வேணான்னு சொன்ன ஒருத்தர் அவர் என்ன செய்யறாரு அதெல்லாம் வச்சு கொண்டு போறாரு. இதெல்லாம் வச்சு நம்ம எதுக்கு சொல்றோம்னா, நாங்க வந்து இந்த ஆள் பார்த்து இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம், அதுல ஒரு பள்ளிவாசல சர்ச்சை கொண்டு போகல. என்ன கொண்டு போறீங்க? கோயில்கள்லாம் கொண்டு போனீங்க, ஒரு பள்ளிவாசல் டெமோ ஒரு சர்ச்சை டெமோலாம் நீ கொண்டு போகல அப்படின்னா நீ யாரு? உன் உள்ளத்துல என்ன இருக்குது அப்படின்னு சீமான கேட்ட கேள்வி அங்கேயே தான் கேட்டிருக்கிறோம். அவன்லாம் ஒழுங்கு அதை எதிர்கொண்டான். இவனுக்கு மட்டும்தான் பொத்துக்கிட்டு வருது கோபம், என்னது எப்படி உள்ள போச்சு என்று இருக்கிறார்கள். அப்ப என்னன்னு கேட்டா, நீண்ட காலமா மௌனம் காத்தது வந்து இப்படி அவங்கள ஆளை பதிஞ்சு விட்டது. அக்கு வேற ஆணி வர கிழிச்செரிமை எல்லாம் விளைகிறேன்னு எல்லாம் விளைகிறோம். அதனால இதை நல்லா விளைவிக்கணும். காதல் மீது இதுக்கு அறிக்கை விட்டாரு, காதல் மீது கண்டிச்சோம். இப்ப நம்ம பிரபாகரன் சொன்னதுக்கு மட்டுமா கண்டிச்சிருக்கிறோம்? இஸ்லாத்தில் ஐந்து கடமை இல்ல, ஆறாவது கடமை ஒண்ணு இருக்கு, திமுக ஓட்டு போடுறதுன்னு யாரு காதல் மீது கண்டிச்சமா இல்லையா? இஸ்லாத்தில் அஞ்சு கடமை எங்களுக்கு இருக்குன்னு இருக்கு மார்க்கத்துல, இவர் என்ன செஞ்சாரு? ஆறு கடமைன்றாரு, உடனே கண்டிச்சோம். அப்ப திமுக ஆதரவு தெரிவிச்சோம் அந்த நேரத்தில், அப்ப கண்டிச்சோம். ஏன்னா ஆறாவது கடமைங்கிற நீ திமுக ஓட்டு போற காரணம் சொல்லு, இட ஒதுக்கீடு சொல்லு, வேற ஏதாவது உருப்படியா இருந்தா அதை சொல்லிட்டு போவியா? இஸ்லாத்தின் ஆறாவது கடமைன்னு எப்படி சொல்லுவ? அதே மாதிரி எல்லாம் என்ன செய்வோம்? எங்க எங்க ஜம எங்க சமுதாய தலைவர்களை கருணாநிதி மௌலானாக்களுக்கெல்லாம் மௌலானாண்டாரு, அதுக்கு அதாவது கருணாநிதி குரானுக்கு விளக்கம் சொன்னாராம், அந்த மாதிரி விளக்கம் உலகத்தில் கேட்டதே இல்லைன்றாரு காதர் மீது, அவர் கணிச்சமா இல்லையா? அப்ப எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விளையாட்டே கிடையாது என்பது நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. திமுக சொல்லியோ எவன் சொல்லியோ நாங்க சொல்லி வேண்டாம் அவங்க கேட்பாங்களே தவிர, எங்கள்கிட்ட பல விஷயங்களுக்கு ஆலோசனை கேட்டு செஞ்சாங்களே தவிர, நாங்க போய் யோசனை கேட்கிற அளவுக்கும் நாங்க அங்க ஒண்ணு ஒண்ணு இல்ல விஷயம் அவங்கள்ட்ட உதவி கேட்கிற அளவுக்கும் நாங்க வந்து அவ்வளவு இழிந்த நிலையில் இல்லை என்பதை முதல் பதிவு பண்ணிக்கிறோம். வேற வேற கட்சிக்காரங்க சொல்ற விமர்சனத்தை கொண்டா இங்க வைக்காதீங்க, அது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, பிரபாகர செய்திகள் இதெல்லாம் இது தாங்க பதில ஓடிக்கொண்டிருக்கிறது, இதை வச்சுதான் அது திரும்ப பாக்குறாங்க. இதை வச்சு சும்மா சுழலை வருஷம் எதுக்கு இது பிரபாகர சொல்றாரு தெரியுமா? எல்லாம் திமுக உடைய வேலை, எவன் திமுக வர சொல்லுங்க, எவனுடைய வேலையும் கிடையாது விளங்குதா? அவங்கள எல்லாத்தையுமே கேளுங்க, திமுக போய் கேளுங்க, அண்ணா திமுக கேளுங்க, நாங்க என்ன மாதிரி ஆளுக்குண்டு, எதுக்கும் பணிய மாட்டோம் அப்படியான ஆளுக்கு, பள்ளியிலிக்க மாட்டோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா, இதுவரை எதுக்கு பண்றாரு கேட்டா, ஒரு பிழைப்பு ஓடணும்ல, பிழைப்புக்காக செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அந்த கட்சியில உள்ள முக்கியமான ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தார் பிழைப்பு அதுன்னு சொல்லி. பிழைப்பு என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொல்றாரு கேட்டா, எந்த ஒரு சமூக பணியில செய்யறவங்களா இருந்தாலும் அதாவது பேருக்கு சொல்லி கொண்டாலும் அதுல ஆதாயம் பார்ப்பாங்க. மீட்டிங்கு போனா காசு, பேசுறது காசு, யூடியூப் சேனல் போட்டு அதுல விளம்பரத்தின் மூலமா காசு, இப்படின்னு எல்லாத்திலயுமே பொருளாதார கணக்கில பாக்குறதுனால நம்ம என்ன செய்யறாங்க, நம்ம ஏதோ செய்யறதுனால இதை பிழைப்புக்கு தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் என்று என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாம வந்து ஆதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க வியாபாரி தான், நாம உழைத்து தான் சம்பாதிக்கிறோம். பாதி நேரத்தை சமுதாய பணிக்கும் பாதி நேரத்தை குடும்பத்துக்கு செய்யறமே தவிர, சமுதாய மார்க்க பணிக்க வேண்டி ஒரு பத்து பைசாவை அவன்கிட்ட என்ன செஞ்சல நாங்க வாங்கினது கிடையாது. கிட்டத்தட்ட 40 வருஷத்துல, அதாவது வருஷத்துக்கு 100 மணி நேரங்கிற கணக்கு எடுத்தாலும் 4000 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கிறோம். அதையெல்லாம் சிடிகளாக வீடியோக்களாக டிவிடிகளாக நாங்கள் விற்பனை செய்தால் அதுல ராயல்டி கேட்டால் லட்சோபலட்சம் கோடான கோடி சம்பாதிச்சிருக்க முடியும். அந்த அந்த டிவியில என்ன போடுவோம்? இது யாருக்கு உரிமையானது கிடையாது, யார் வேண்டாலும் அனுமதி இல்லாமல் காப்பி எடுத்துக்கொள்ளலாம், இலவசமா கொடுக்கலாம், நீங்களே விற்பனை செய்து கொள்ளலாம் புது அனுமதி கொடுத்து, அதுல எந்த ஒரு நாங்க இந்த சிடி அந்த மாதிரி விற்பனை நாங்க செய்யறதும் இல்ல,
யார் வேணாலும் இஷ்டத்துக்கு எடுத்துருப்போங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க இருப்போம். நீங்க மாதிரி ஒன்னு ஒண்ணு காப்பிரைட் வச்சுக்கிட்டு அப்படி செய்யற ஆட்கள் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு தானே செய்யறாங்க, சம்பாதிக்கிறது செய்யறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வீடியோக்களுக்கு காப்புரிமை வாங்குறது கிடையாது. எந்த இயக்கத்திலையும் பொறுப்பு வச்ச காலத்துல சம்பளம் வாங்கினோமா? சம்பளம் கிடையாது. நாங்க வேணா இயக்கத்துக்கு கொடுத்துருப்போமே தவிர சம்பளம் கிடைத்த கிடையாது. இதழ்கள்ல எழுதுவோம், கட்டுரை எழுதுவோம், அதுக்கு சம்பளம் வாங்க மாட்டோம். அதே மாதிரி வந்து அது போக ரமலான்ல 30 நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது பேசாம தூங்கிட்டு இருக்கலாம், கொரோனா அரெஸ்ட் தானே, பேசாம தூங்கலாம். இதை உட்காந்து டெய்லி உட்காந்து பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், என்ன லாபம்? இதுல ஒரு லாபம் கிடையாது. நம்முடைய நம்முடைய சொந்த முயற்சியில சொந்த இதுல நேரத்தை ஒதுக்கி இதை செய்யறோம் என்று கேட்டால் இதில் கிடைக்கிற ஒரு மன நிறைவை தவிர வரும் கிடையாது. இது இறைவனுக்கு திருப்தியான ஒரு காரியத்தை செய்கிறோம் என்கிற மன நிறைவை தவிர இதுல இதற்காக வேண்டிய காசு கேட்டோமா, நன்கொடை கேட்டோமா, அவங்களுடைய பேஸ்புக்கில் விளம்பரம் போடுவதற்கு உங்களுக்கு தகுதி வந்து விட்டது என்றெல்லாம் பேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புவோம். விளம்பரம் போட மாட்டோம், இதை ஒரு வியாபாரம் ஆக்க மாட்டோம். வழங்குதா? எங்களுடைய முகநூல்கள் எல்லாம் அந்த விளம்பரம் போட்டு சம்பாதிக்கிறது என்பதெல்லாம் அதை ஏத்துக்கிறதே கிடையாது. அதை நினைச்சுக்கிறோம். இது மாதிரி தான் நாங்கள் இருப்போம். அதே மாதிரி பொருளாதாரத்தை வந்து கடன் வாங்க மாட்டோம், பிச்சை அவன் சொல்லி காட்டு பார்ப்போம், எனக்கு அவங்க தர்ணை வந்துடணும்னு. எவனுக்கு மோசடி செஞ்சது கிடையாது, நான் எவனும் கடங்காரனும் கிடையாது. பல வெளிநாடுகளுக்கு செஞ்சிருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் அன்பளிப்பு தருவார்கள். வெளிநாட்டில இருந்து யார்ட்டையும் 10 காசு வாங்காம என்னுடைய பொருளை கொண்டு போயிட்டு என்னுடைய பொருளோடய தான் நான் வந்திருக்கிறேனே தவிர யார்ட்டையும் வாங்கல. நீ என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் நடக்கிறாங்களே எல்லாரும் அதை வச்சுட்டு சொல்றாங்க. நாங்கள் செய்கிற இந்த சமுதாய பணி எந்த ஒன்றுக்குமே நம்ம எந்த பிரதிபலனையும் எவன்டையும் பெற்றது கிடையாது. அந்த பணிகளுக்கு எங்களுடைய பங்களிப்பு தான் கொடுத்துருப்போம். வழங்குதா? அதனால எங்களுக்கு இறைவன் தர்றான். எங்களுடைய உழைப்புல எங்களுடைய வியாபாரத்துல இறைவன் தருவதை செலவு செய்யறமே தான், நாங்கள் பிழைப்பு அதெல்லாம் கிடையாது. இதை வந்து அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப விஷயத்துக்கு வருவோம்.